வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். உக்ரைன், ரஷ்யா இவங்களுக்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய போரில் இன்றைய நிலவரம் எந்த அளவில் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பான் பிரதமர் கிஷிடோ 100 மில்லியன் டாலரை அவசரகால நிதியுதவிக்காக உக்ரைனுக்கு வழங்கியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் அமைப்பு ரஷ்யாவுடைய இணையதளத்தை முடக்கப் போவதாகவும் எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பெலாரஸ் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து அணு ஆயுத தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட போகிறாங்க உக்ரைனுக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்தை பிரான்ஸ் அரசு எச்சரிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடையை அமல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜப்பான் பிரதமர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்திய மாணவர்கள் மற்றும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் எண்ணற்ற மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் வந்துட்டாங்க, ஒரு சிலவங்க அங்கே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். டூடே பார்த்திங்கன்னா, உலக நாடுகள்லாம் பெரிதாக பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜப்பான் பிரதமருடைய அந்த 100 மில்லியன் டாலர் அறிவிப்பு தாங்க அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு ஜப்பான் பிரதமர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா அதிபர் புட்டின் மற்றும் அங்கே வசிக்கக்கூடியவர்களுக்கு வந்து சொத்துக்கள் முடக்கம், பொருளாதார தடைகளை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, யூகே, கனடா போன்ற சர்வதேச நிதி அமைப்பிலிருந்தும் ரஷ்யாவை ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்விஃப்ட்ங்கிற அந்த சர்வதேச நிதி அமைப்பிலிருந்தும் ரஷ்யாவை ஓரங்கட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர்கள் அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு மிரட்டலை விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இணையதளத்தை நாங்கள் வந்து முடக்க போகிறோம். அதாவது ரஷ்யாவுடைய ஒரு பெரிய இணையதளமான RT.com முடக்க திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, கிராம்லின் டூமோ அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அமைச்சகத்தை சேர்ந்த அந்த இணையதளத்தையும் நாங்கள் பல தரப்பு அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அட்டாக் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்து ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறது இனிமே தான் தெரியும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கனாக்கா, பெலாரஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அணு ஆயுத தாக்குதலில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஈடுபட போகிறாங்க. இதை வந்து இப்போ எச்சரிச்சிருக்காங்க பிரான்ஸு. அடுத்து பார்த்திங்கனாக்கா, கார்கியூ அந்த இடத்த, அந்த நகரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யாவுக்கிட்டேருந்து உக்ரைன் வந்து மீண்டும் கைப்பற்றிருக்கதாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கட்டும் இருக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அங்கே வந்து ஒரு மேற்கத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சில மாணவர்கள் நம்ம இந்தியா வந்து அடைஞ்சிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி டூடே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 o'clock அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு 200 இந்தியர்கள், 100 மாணவர்கள் வந்து ஒரு நம்ம அந்த உக்ரைன் எல்லையில் நம்ம இந்திய தூதரகத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு இடையில் வர முடியாமல், அங்கிட்டு போக முடியாமல், எங்கிட்டு வர முடியாமல் ரொம்ப சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் இந்திய பிரதமருக்கும் அந்த அவங்களுடைய ரெக்வஸ்ட், எங்களை எப்படியா கூட்டிகிட்டு போங்கிற அந்த ரெக்வஸ்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படியாவது இந்திய மாணவர்களையும் இந்தியர்களையும் நம்ம நாட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கறதுல வந்து இந்திய பிரதமர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்க, அந்த உக்ரைன் மக்களுடைய எண்ணங்கள் வந்து மிகவும் ஒரு துயரமான சூழ்நிலையில் வந்து அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் எப்போ தான் முடிவுக்கு வரும், நமக்கு இந்த உக்ரைன் நாடு கிடைக்காதா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு பக்கத்து இருக்க. இது இல்லாமல் உலக நாடுகளில் சில நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும், சில நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் மற்றும் மாணவர்களுடைய நிலைமைகள் மற்றும் அடுத்த நாட்டை சேர்ந்தவங்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமானதாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் உணர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் அமைதியான போக்கில் போனாக்க எல்லாருக்கும் அது வந்து ஒரு நல்ல மனநிறைவை தருங்கிறது என்னுடைய கருத்தும் மக்களுடைய கருத்துமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அந்த போர் முடிஞ்சு அமைதியை நிலைநாட்டணுங்கிறதா நம்ம பொதுவாகவே எல்லாருடைய கருத்துமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.